ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா ராஜேஷ். நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓரளவு வந்து ஏதோ ஓரளவு எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 20,000 அளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் வந்து ஒரு லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா, அப்பா அம்மா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு, என் மாமா பொண்ணையே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு, அவர் வந்து ஒரு 6 மாதத்துலேயே வந்து தனியாக போயிட்டார். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அன்னைக்கும் வந்து அடிக்கடி சண்டை வர்றது அந்த மாதிரி இருந்ததுனால 6 மாதம் கூட அவங்க ஒன்றா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் வந்து அங்கேயே வந்து பக்கத்தில் வந்து வீடு பார்த்துக்கிட்டு அழைச்சிட்டு அண்ணி அழைச்சிட்டு போயிட்டார். இப்போ அவங்களுக்கு 2 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. எப்போயாச்சும் ஞாயிற்றுக்கிழமைங்களில் அந்த மாதிரி லீவு நாட்களில் மட்டும் 2 நாள் வந்து இருப்பாங்க. அப்படி தான் ஃபங்க்ஷன் ஏதாச்சுன்னா மட்டும் வருவாங்க. வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வந்து ஒரு எங்கள் தாத்தாவோட ஒரு கொள்ளை வந்து இருக்குது. அது வந்து ஒரு நிலம் மாதிரி, அதில் வந்து விவசாயம் பண்ணுறது, காய்கறி இதெல்லாம் வந்து எல்லாம் அறுவடை பண்ணி அதை வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி காய்கறியெல்லாம் வந்து அறுவடை பண்ணி அது அப்பா வந்து பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு வாழை மரம் அதெல்லாம் நிறையா அதில் போட்டு அதில் வர பணத்தை வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு 200-300 எங்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா அதை வச்சு குடும்ப செலவை வந்து அம்மா பார்த்துக்குவாங்க. தங்கச்சி வந்து செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ வந்து அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அம்மாவோட அண்ணன் அவர் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நான் ஒரு 12th முடித்தோடனே வந்து அவர்கிட்ட வேலை கற்றுக்கலாம். ஏன்னா அவர் நல்லா வந்து வசதியாக இருந்தார். அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டால் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் சொன்னாங்க. சரி, நம்மளும் வந்து படிப்பில் எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மார்க்கும் வந்து 12th ரொம்ப கம்மியாக எடுத்துருந்தாலும் சரி போய் நம்ம இங்கே வேலை கற்றுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். இப்போ 5-6 வருஷம் ஆக போது அவர்கிட்ட ஒரு 2 வருஷத்துலேயே வந்து எல்லா வேலையும் ஓரளவு கற்றுக்கிட்டு தனியாக கடை வைக்கிற அளவுக்கு நான் ஓரளவு முன்னேறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எந்த வேலைக்கு எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஒரு நாள் வேலை பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும், இல்லை வர நேரம்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் கொடுப்பாரு. அதை வந்து எனக்கு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுக்கிட்டுருக்கேன். ஏன்னா வந்து அண்ணன் வந்து கண்டிப்பாக தங்கச்சி கல்யாணத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா எங்கள் அண்ணி வந்து செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னதே என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு குழந்தையாக போயிட்டு எங்கள் இதை பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, நாங்கள் வந்து எதுவும் செலவுக்கெல்லாம் பணம் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து சொல்லி எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட பேசினார். நான் வாடகை வீட்டில் இருக்கேன்டா, அதுக்கு சம்பாதிக்கிற காசு கரெக்டாக இருக்குது, குழந்தைய இப்போ வந்து ஸ்கூல் சேர்க்க போகிறோம், அதனால் வந்து என்னாலையெல்லாம் வந்து செலவு கொடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பார்த்துக்கன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பா ரெண்டு பேருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கொண்டா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனை வந்து கஷ்டப்படுத்தாத, அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு நம்மளை முடிவு பண்ணிவிட்டு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து நம்ம பேசுனா அது வந்து பிரச்சனையாக தான் ஆகும், நம்ம விலையை நம்ம பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலவை கம்மி பண்ணிக்கிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம்ப்பா, பொண்ணு கல்யாணத்துக்கு தானே, அப்போதைக்கு ஏதோ நீ ஏதோ பார்த்து செஞ்சாலும் செய்யலாம், இல்லை ஏதோ ஓரளவு நிலம் கிடக்க அதில் ஏதோ ஒரு பாதி ஏதோ கொஞ்சம் சேல் பண்ணிவிட்டு நம்ம வேணால் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு நாங்கள் ஏதாச்சும் பார்த்துக்குறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் தோணுச்சு, ஏன்னா அண்ணன் இது பண்ண மாதிரி நம்மளும் இது பண்ணிடக்கூடாது, ரெண்டு பையனும் இப்படி ஆகிடுச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் அதுக்கு இன்னொரு 3-4 வருஷம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு ஒரு மனசில் இருந்துச்சு. அண்ணன் பண்ண மாதிரி நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணிடக்கூடாது, ஏன்னா அம்மா அப்பா வந்து அவங்க ஏற்கனவே மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சொந்தக்கார பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால நம்மளும் அந்த வந்து தவற பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் மாதத்தில் 1/4 வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இருந்தது வந்து ஒரு ஓடு வீடு தான், ஒரு மாடி வீடு கட்டணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் மாடி வீடு கட்டிட்டாங்க, ஆனால் எங்களால் முடியலை. நிறைய பேர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு கட்டிட்டாங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலையால் அப்படி இருந்துச்சு. அதனால் அந்த தொகையை வந்து நான் 2-3 வருஷமாகவே சேர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா
சொன்னால் வந்து சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு பெரிய விஷயம் நம்ம வந்து செய்ய போகிறப்ப நம்ம வந்து இதை அடிக்கடி சொல்லி காட்டுற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்னோடய வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.